பிரபஞ்சத்திற்கும் பொது உடைமையாக இந்த இயற்கை மூலமா என்னை உணர்வதற்கு ரொம்ப உதவியா இருந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. டீச்சர்ஸ் எல்லாரும் ரொம்ப பொறுமையா தெளிவா சொல்லி கொடுத்தீங்கய்யா. அது வந்து மனசுல ஆழமா பதியுது. அந்த காலை நேரத்துல உட்கார்ந்து நம்ம வந்து அதை பத்தின சிந்தனைகளோட இருக்கும்போது ரொம்ப நல்லா தெரியுது, அதை புரிஞ்சுக்க முடியுது. ரிப்பிட்டேஷன் கொடுக்கும்போது இன்னும் நல்லாவே எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. இந்த மெயினா ஜோதிடங்கிறது நம்ம நிறைய பரிகாரமோ நமக்கு இது நடக்குமா அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு தேடுதலோட தான் நம்ம உள்ள வரோம். பட் உங்க கிளாஸஸ்ல வந்து என்ன பெஸ்டானா, தன்னை உணர்வதற்கான ஒரு வழியாவே நீங்க வந்து இதை வடிவமைச்சிருக்கீங்க. கர்மா பத்தி பேசும்போது, விதி பத்தி பேசும்போது, மதி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல உதவி செய்யும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு தெளிவா புரிய வச்சுங்க. இது வந்து எங்களுக்கு போக போக பயணிக்கும் போது அந்த புரிதலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மெச்சூரிட்டியும் கொடுக்குதுங்க ஐயா. பொது உடைமை ஐயாவுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய விஷயம். நீங்க என்னென்னமோ படிச்சாலும் உங்களை நீங்க அறியல, உங்களை உணர்ந்துக்கலாம் அதுக்கப்புறம் எந்த இதுவுமே ஒரு தேடல், அது வந்து உங்ககிட்ட என்ன இருந்தாலுமே அது திருப்தி இருக்காது. இது நான், இது என்னோட வாழ்க்கை, இதுக்கு எனக்கு பிராப்தம், இது இருக்கு, இதுல எல்லாம் நான் பண்ண முடியும், இதுல வந்து நான் ஏத்துக்கொள்ளணும். அந்த மெச்சூரிட்டியை வந்து இந்த ஏஎல்பி மூலமா எனக்கு உணர முடிஞ்சது. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. டீச்சர்ஸ்க்கு, ஸ்டாஃப்ஸ்க்கு, சாந்தி டிவி மூலமா தான் உள்ள வந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த 4:30க்கு எந்திரிக்கிறது ரொம்ப யோசிச்சுட்டு லாஸ்ட் மே கிளாஸ் வந்து மேம் நான் நெக்ஸ்ட் டேர்ம் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அப்புறம் இந்த தடவை சரி எப்படியும் முயற்சி பண்ணி உள்ள வந்துருவோன்ட்டு படிக்க ஆரம்பிச்சோன்னே என்னால அந்த 4:30க்கு டைம் அலாரம் எல்லாமே இப்ப எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த லெவலுக்கு எனக்கு சேஞ்சஸ். அப்புறம் சார் வந்து ஒரு நம்பிக்கையா வந்து நீங்க பேசும்போது கவனமா இருங்க வார்த்தையில, அத ரொம்ப அடிக்கடி நான் யோசிச்சு செயல்படுத்துகிறேன். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இப்ப ஏஎல்பிக்குள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க பொறுப்பேத்துக்கணும், பொறுப்போட விழிப்புணர்வோட அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சஜஷன் சொல்றாங்க. அது வந்து எல்லாமே ரொம்ப நம்பிக்கைய கொடுக்குறாங்க சார். அதனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவமா இருக்கு. இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் சாருக்கும் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன், என்னால கொஞ்சம் எடுக்க முடியுது. இந்த பலன் சொல்லும் போது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கதான் செய்யுது, அது பழக்கத்துல பிராக்டிஸ்ல வந்துரும்னு நம்பிக்கை இருக்குங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி, ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நன்றி ஐயா. ஒரு சொந்தமா பிசினஸ் பண்ணாங்க, அதுல ஒரு லாஸ் ஆச்சு. அது ஏன்னு புரியல. அப்ப நல்லா இருக்க மாதிரிதான் எல்லாரும் சொன்னாங்க. அப்ப வந்து இந்த உபயராசி மீன லக்னத்துல அவரு ஏஎல்பி இருந்தது. சோ என்னதான் பண்ணாலும் அதுல இருந்து அப்ப வெளியே வர முடியல. எங்களுக்கு அதுக்கான காரணமும் தெரியல, தெரியாம இருந்தது. அது மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. சோ ஃபர்தரா என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, அப்ப இவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. சோ அதையும் வந்து இந்த பீரியடுக்கு அப்புறம் இது சரியாயிடும், அப்ப இந்த பீரியடுல நம்ம வந்து கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலையும் நமக்கு கொடுக்குதுங்கய்யா. அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் ஆச்சு. அதே மாதிரி திருமணம் எங்க நாத்தனார் பையனுக்கு தடையாவே நடந்துட்டு இருக்கு, தடையா இன்னுமே இதுவா இருக்கு. சோ எந்த காலகட்டத்துல நடக்கும், அப்புறம் இவங்க யூடியூப் வீடியோஸ்லயும் திருமண தடைக்கான காரணங்கள், யார் காரணம், அந்த மாதிரி வீடியோஸ்ல இருந்து என்னால அப்ப பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியல, இப்ப வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதுவுமே ரொம்ப உதவியா இருக்குங்கய்யா.